வயலும் வயல் சார்ந்த இடங்களும். கருப்பொருள்களுள் தெய்வம் வேந்தன், உணவு சென்னெல்லும் வெண்ணெல்லும், விலங்கு எருமையும் நீர்நாயும், பறவை தாராவும் நீர்க்கோழியும், மரம் வஞ்சியும் காஞ்சியும் மருதமரமும், மலர் தாமரையும் செங்கழு நீர்பூவும், தொழில் பயிர் நடுதலும் களை பறித்தலும் நெல் அரிதலும் கடாவிடுதலும் குளம் தோண்டுதலும், இசைக்கருவிகள் மருத யாழும் மணமுழவும் நெல்லரிக்கிணையும், நீர் ஆற்று நீரும் பொய்கையும் மனைக்கிணறும், ஊர் பேரூரும் மூதூரும். உரிப்பொருள் கணவன் மனைவியருள் எழும் சிறு பிணக்காகிய ஊடலும் ஊடல் நிமித்தமும், காதல் பரத்தைவால் கணவன் கொள்ளும் தொடர்பு, மனைவியின் குடும்பப்பற்று, பரத்தையிடம் உறவு கொண்டு வரும் கணவனை வீட்டுக்குள் நுழையாதே என தடுத்து நிறுத்தும் தோழி, கணவன் மனைவி இருவருக்காகவும் பரிந்து பேசும் பாணன், மனைவியின் கண்டிப்பு, அவளது ஊடல் தனிய மேற்கொள்ளும் முயற்சி முதலியவை ஊடல் நிமித்தங்களாகும். இந்த மூன்று பொருள்களையும் பாடு பொருள்களாக கொண்டு அகநானூற்றில் 40 மருதத்திணை பாடல்கள் அமைந்துள்ளன. இம்மை உலகத்து இசையொடும் விளங்கி மறுமை உலகமும் மறு இன்று எய்துப சிறுநரும் விழையும் செய்தீர்காட்சி சிறுவர் பயந்த செம்மலோ என பல்லோர் கூறிய பழமொழியெல்லாம் வாயே ஆகுதல் வாய்த்தனம் தோழி. தோழியே, நான் சொல்வதை சற்றே கேள். பகைவரும் விரும்பும் காட்சிக்கினிய சிறுவர்களை பெற்றெடுத்த தலைமை பண்பினர் இந்நில உலகிலே மிகு புகழுடன் வாழ்வார்கள், மறுமை உலக இன்பத்தையும் குற்றமின்றி எய்துவார்கள் என்று சான்றோர் கூறுவர். அவர் கூறிய இந்த பழமொழி எல்லாம் உண்மைதான் என்பதை கண்கூடாக யாமும் காணப்பெற்றோம் என்று சொல்லிய தலைவி தான் கண்ட காட்சியை தொடர்ந்து விவரிக்கின்றாள். நிறைதார் மார்பன் நெருநல் ஒருத்தியோடு வதுவை அயர்தல் வேண்டி புதுவதில் இயன்ற அணியன் இத்தரீரப்போன் மான் தொழில் மாமணி கரங்க கடை கழிந்து காண்டல் விருப்பொடு தளர்வு தளர்வு ஓடும் பூங்கட்புதல்வனை நோக்கி நெடுந்தேர் தாங்குமதி வலவ என்று இழிந்தனன் தாங்காது மணிபுரை செவ்வாய் மார்பகம் சிவன புள்ளிப்பெரும செல்லினியகத்து எனக் கொடுப்போர்க்கு ஒல்லான் கலுழுதலில் தடுத்த மாநிதி கிழவனும் போமென மகனோடு தானே புகுதந்தோனே யானது படுத்த நின்னாகுதல் நானே இடித்து இவர் கலக்கினன் போலும் இக்குடியான் எனச் சென்று அலைக்கும் கோலோடு குறுக தலை கொண்டு இமிழ்கண் முழவின் இன்சீர் அவர் மனை பயிர்வன போல வந்து இசைப்பவும் தவிரான் கழங்கு ஆடு ஆயத்து
அன்று நம் மருளிய பழங்கண்ணோட்டமும் நலிய அழுங்கினன் அல்லனோ அயர்ந்ததன் மணனே. வா என்னுடன் வா, வரமாட்டாய் உன்னை வா. வேண்டாம், குழந்தையை அடிக்காதே. குழந்தையை தடுக்கும் நோக்கத்தில் நான் அனுப்பவில்லை, தானாகவே வந்துவிட்டது. நான் வீட்டில் பணியாக இருந்துவிட்டேன், மன்னித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சென்று உங்கள் வேலையை பாருங்கள். நான் வேறெங்கும் செல்லவில்லை, வா உள்ளே போகலாம். தலைவியையும் குழந்தையையும் அழைத்துக் கொண்டு வீட்டுக்குள்ளே செல்கிறார். இந்த காட்சியை தோழி இடம் தலைவி சொல்லுகிறார். அப்படி அழைத்துக் கொண்டு செல்லுகிற பொழுதும் கூட அவன் என்னை ஒரு பார்வை பார்க்கிறானே, அது என்னை காதலித்த போது என்னை பார்ப்பானே, அதே பார்வை இப்பொழுதும் இருக்கிறது அடி. அந்த பார்வை எனக்கு கொடுத்தது என்னுடைய குழந்தை தானே. அந்த குழந்தை தடுத்த காரணத்தினாலேயே நான் உன் பரத்தை வீட்டுக்கு செல்லவில்லை. ஆகவே என்னுடைய குழந்தையால் நான் தலைவனை கூடினேன் என்று மகிழ்ச்சியோடு தோழியிடம் கூறுகிறாள் தலைவி. என்ன, குழந்தைதான் படுத்து விட்டதே, பிறகு எதற்கு சோகமாக அமர்ந்திருக்கிறாய்? சில நாட்களாக வெளியூர் சென்றிருந்தீர்களே, எனக்கும் நம் குழந்தைக்கும் என்ன வாங்கி வந்தீர்கள் என்று ஆவலாக கேட்பாய் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் அமைதியாகிவிட்டாய், பரவாயில்லை. என் செல்லங்கள் கேட்டால்தான் தர வேண்டுமா என்ன? இதோ உனக்காக வளையல்கள் அணிந்து கொள், இது உனக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் உனக்கு ஏராளமான பொருட்கள் வாங்கி வந்திருக்கிறேன். இது தோடு. என்னடா, கேட்காமலேயே இவ்வளவும் வாங்கி வந்திருக்கிறானே என்றுதானே பார்க்கிறாய்? அப்படித்தானே? நான் உன் மீது வைத்திருக்கும் அதிகமான பாசத்திற்கு நீ கேட்டால்தான் தர வேண்டுமா என்ன? அனைத்தும் உனக்குதான், பெற்றுக்கொள். எதுவும் பேசாதீர்கள், போதும். நீங்கள் அடுக்கிய வரை பொய் முட்டைகள் போதும். நீங்கள் வெளியூருக்கும் போகவில்லை, உங்களுக்கு எங்கள் மீது பாசமும் இல்லை. எனக்கு உங்கள் மீது பாசம் இல்லையா? என்ன உளறுகிறாய்? நான் ஒன்றும் உளறவில்லை, நீங்கள் உறவு கொண்ட பரத்தை உளறிவிட்டால். நாயுடை மூது நீர் கலித்த தாமரை நாய்களையுடைய பழைய நீர்நிலை ஒன்று உள்ளது. அதிலே தாமரை மலர்கள் தழைத்திருக்கின்றன. அவற்றின் அருகுள்ள அல்லியின் மெல்லிய இதழினை போன்ற மாசுபடியாத உள்ளங்கை, பவளம் போலும் சிவந்த இதழ்கள், திருத்தமாக பேசத் தெரியாத ஆனால் கேட்பவர்க்கு மகிழ்ச்சியை செய்கிற தேன்போல் இனிக்கும் மழலை மொழிகள், பொன் வளையல்கள், இவை கொண்ட நம் மகன் யாவரையும் கவர்ந்தெழுக்கும் அழகன் என்று தன் மகனின் அழகு நலங்களையெல்லாம் பெருமையுடன் கூறுகிறாள் தலைவி. தீர் வழங்கு தெருவில் தமியோர் கண்டே கூறியிற்று அறிவை கூறுகினள் யாவரும் காணுநரின் செத்தனள் பேணி புலங்கலம் சுமந்த என்னுயிர்
என் தலைவனின் உருவத்தை ஒத்திருப்பவனே. மாசையில் குரு மகள் எவன் பீதுற்றனை நீயும் தாயை இவர்க்கு தலைவி காதர் பரத்தையின் அருகே சென்றாள். களவு செய்தவர் தாம் பிடிபடும் போது திருடியதை ஒப்புக்கொண்டு தலைகுனிவதை போன்று பரத்தையும் முகம் கவிழ்ந்தாள். மாசற்ற இளைய மகளே, வானத்து தெய்வமாக விளங்கும் கற்புக் கடவுளான அருந்ததியை போன்ற நீ என் தலைவனின் மகனுக்கு தாயாக அமைவது பொருத்தம்தான். அல்லெனோ மகிழ்ந்த வானத்து அணங்கு அருங்கடவுள் அன்னோள் நின் மகன் தாயாதல் குறைவது ஆங்கு எனவே ஆங்கு எனவே. அவள் என் குழந்தையை பாராட்டிய பொழுது கூட நான் அவளை கடிந்து பேசவில்லை, மாறாக பாராட்டதான் செய்தேன். இப்பொழுதாவது நான் சொல்வதை சற்று கூர்ந்து கேளுங்கள். அவளுக்கு கணவராக இருக்கும் அதே நேரத்தில் என் குழந்தைக்கு தந்தையாகவும் இருக்க வேண்டுகிறேன். தலைவன் பரத்தையிடம் உறவு கொண்டு வீடு திரும்பினான். அவனுடைய மனைவி ஊடல் கொண்டாள். தலைவி நாணி தலைகவிடுமாறு நடத்தை கொண்ட தலைவனுக்கு உதவுவதற்கு தோழி மறுப்பதாக அமைந்துள்ளது இந்த பாடல். பொய்கை நீர்நாய் புலவுனாறு இரும்போத்து வாழை நாளிரை தேரும் ஊர பெரும யானே. நில்லுங்கள். ஏன் தலைவனே? தாங்கள் உள்ளே வர வேண்டாம். பொய்கையிலே வாழ்கின்ற நீர்நாய் புலால் நாற்றமுடையது. அது வாழை மீனைத்தான் உணவாக கொள்ளும். நீர்நாய்கள் அதிகம் வாழ்கின்ற ஊரிலே வாழ்பவன் அல்லவா நீ? அதனால்தான் அந்த நீர்நாயை போல உன் அழகிய தலைவியை பிரிந்து எங்கோ இருக்கின்ற பரத்த இடத்திலே போய் உறவு கொள்கிறாய். தோழியே, நீ அதிகம் பேசுகிறாய். காதல் பரத்தை பிறர் அறியா வண்ணம் மெல்ல வந்தாள். தலைவியை நோக்கி இனிய நல்ல சொற்கள் பலவும் சொன்னாள். மைபோலும் கரிய கூந்தலும் இளமையும் உடையவளே, நானும் உன் தெருவில்தான் குடியிருக்கிறேன். உனக்கு அண்டை வீட்டில் தான் இருக்கிறேன். மேலும் நான் உனக்கு தங்கை முறையாவேன் என்று கூறினாள். மறையினள் மெல்ல வந்து நல்ல கூறி மையீர் ஓதி மடவோய் யானும் நின் சேரியேனே அயலிலாட்டியேன் நுங்கையாகுவன் நினக்கெனத்தன் கை தொடுமணி மெல்லிரல் தன்னெனத்தை வர முதலும் கூந்தலும் நீவி பகல் வந்து பெயர்ந்த வாணுதற்கண்டே பகல் வந்து பெயர்ந்த வாணுதற்கண்டே. என்னை தங்கள் தங்கையைப் போல ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தலைவிடத்திலே சொன்ன போது அவள் அந்த அவமானத்தை தாங்க முடியாமல் எப்படி தலைகுனிந்தாள் தெரியுமா? தலைவி எவ்வாறு தலைகுனிந்தாள் என்பதை ஓர் உவமை மூலம் ஒரு வரலாற்று குறிப்புடன் இணைத்து கூறுகிறாள். பாணன் என்பவன் ஆற்றல் வாய்ந்த ஒரு தமிழ் மல்லன். கணையன் என்பான் மற்றொரு மல்லன். பாணனை வெல்ல முடியாத கணையன் வடபுலத்து ஆரிய பொருணன் ஒருவனை அவன் மிகவும் வலியன் என நம்பி பாணனுடன் மற்போர் புரிய ஏவினான். திரண்ட மத்தளம் போன்ற ஆரிய பொருணனின் தோள்கள் பாணனின் கைகளுக்குள்
சிக்கி சிதைந்து வலி அழிந்து முறிந்து போயின. அதனைக் கண்டு கணையன் நாணி தலை கவிழ்ந்தான். கணையன் போல என் தலைவி தலைகுனிந்தாள். இப்படி ஒரு தவறான ஒழுக்கத்தை நீங்கள் கொண்டிருப்பது நியாயமா? எனவே தலைவியிடத்தில் உங்களுக்கு இனி வேலை இல்லை, நீங்கள் அவளை சந்திக்க முடியாது.